திகை அலங்காரம் செய்யும் மருத்துவ சமுதாயத்திற்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அடுத்த குருவம்பட்டியைச் சேர்ந்த சிறுமி கலைவாணி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு ஆண்டுகள் கழித்து குற்றவாளிகளை நிரபராதிகள் என அறிவித்து விடுவிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை அளிப்பதாகவும் இந்த வழக்கை தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறியும் விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ் கே செல்வம் இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தார். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த எஸ் கே செல்வம் பீகார் ஒரிசா போன்ற மாநிலங்களில் திகை அலங்கார கலைஞர்களான மருத்துவ சமுதாயத்திற்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதை போன்று தமிழ்நாட்டிலும் வழங்க வேண்டும் எனவும் வடமதுரை சிறுமியின் கொலை வழக்கில் குற்றவாளிகளை நிரபராதிகள் என அறிவித்திருப்பது கடுமையான அதிர்ச்சியை அளிப்பதாகவும் அரசு இந்த வழக்கில் மேல்முறையீட்டை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த வழக்கு முறையான விசாரணை நடைபெற சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் மருத்துவ சமுதாயத்திற்கு MBC பிரிவில் உள் ஒதுக்கீடு வழங்குவதை போன்று தமிழ்நாட்டிலும் வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தங்களின் கோரிக்கைகளை புறக்கணிக்கும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளை கடுமையாக கண்டிப்பதாகவும் தொழிலாளர் இயக்கங்களை ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை மாபெரும் போராட்டமாக வடிவமைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் சீமான் மற்றும் ஜி கே வாசன் ஆகியோருக்கு தங்களின் நன்றிகளையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். சென்னை சேப்பாக்கம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேரத்தியாகி விஸ்வநாத் தொழிலாளர் கட்சி மற்றும் மருத்துவ சமுதாய பேரவை, தமிழ்நாடு சமத்துவ சங்கம், மருத்துவ கூட்டமைப்பு அனைத்து நிர்வாகிகளும், தமிழ்நாட்டில் உள்ள 500,000+ அதிகமான சலூன் கடைகள் அனைத்தும் இன்று தமிழ்நாட்டில் 9/10/2020 இன்று வெள்ளிக்கிழமை அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அடுத்த குருமம்பட்டி அருகே உள்ள வெங்கடாச்சலம் லட்சுமியுடைய மகள் கலைவாணியுடைய இறப்பு பாலியல் பலாத்காரம் செய்து கரண்ட் பாய்ச்சி கொலை செய்யப்பட்டு ஒரு ஆண்டுக்குள் அவர் வந்து குற்றவாளி நிரபராதி ஆக்கப்பட்டிருக்கிறார். அதை தமிழக அரசுக்கு மேல்முறையீடு செய்ய சொல்லி கூறியும் சிபிசிஐடி விசாரணை வேண்டியும் அந்த குடும்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வேண்டியும் தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் அருகே ஒரு தலித் சகோதரருக்கு முடிவெட்டிய காரணத்தினால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து அவருடைய குழந்தையை காட்டு ஓரம் படுக்கும் போது அந்த குழந்தை பாம்பு கடித்து அரசு ஆஸ்பத்திரி சேர்க்கப்பட்ட அவல நிலையெல்லாம் இருக்கிறது. ஆகையால் தமிழகத்தில் மருத்துவ சமுதாயத்துக்கு ஒரிசா பீகார் போல சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். கர்நாடகா கேரளாவை போல எம்பிசியில் உள் ஒதுக்கீடு A1, A2, A3 கொடுக்க வேண்டும். இன்று இந்த கலைவாணிக்கு நீதி கேட்கும் இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதுவுமே எங்களுக்கு கண்டுகொள்ளவில்லை. அதனால் இந்த வீரத்தியாகி விஸ்வநாத தொழிலாளர் கட்சி அனைத்து தொழிற்சங்களையும் ஒருங்கிணைத்து இந்த தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மருத்துவ சமுதாயத்திற்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டியும் கலைவாணியின் கொலை வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.